கண்டிப்பா இது சூசைட் கிடையாது, மர்டர். இமிடியேட்டா இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிங்க. இந்த கேஸ்ல பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. நாம எல்லாம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி சேர்ந்தவங்க, நமக்கு எதுக்குமோ இந்த வம்பெல்லாம். சார், அந்த கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் கிளம்புறேன். இந்த லேடிஸ் இருக்கிறாங்களே, சொன்ன விஷயத்தை டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க. நான் இதை உங்க மேலதிகாரி கிட்ட கொடுக்க போறேன். இந்த லேடிஸ் இருக்கிறாங்களே, ஓவர் ஆடம் கடைசி வரைக்கும் விட மாட்டாங்க. அந்த கம்ப்ளைண்டை இப்படி கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? காஃபி, டீ? கிளாரிட்டி. என்ன எதுக்காக கூப்பிட்டீங்களோ அந்த கிளாரிட்டி. மேடம் ப்ரொஃபசர் இல்லையா, பாயிண்டோட பேசுறாங்க. நீங்க பொலிட்டிஷியன் இல்ல, பாயிண்ட விட்டுட்டு மத்தது எல்லாத்தையும் பேசுவீங்க. அதோ சூசைட் இல்ல மர்டர்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாமே, அதை வாபஸ் வாங்கிக்கோங்க. அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிறது நானே தான். நிறைய தப்பு பண்ணிருக்கேன், அதை விட்டுருங்க. நான் தப்ப தப்புன்னு தான் சொல்லுவேன். என்னைக்கும் தப்ப ரைட்டுன்னு சொன்னதில்லை. அதனவோ நானும் அப்படிதாங்க. யாரா இருந்தாலும் நான் செஞ்ச தப்ப ரைட்டுன்னு சொல்ல வச்சிருவேன். உங்களுக்கு 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிட்டு அப்படியே என்கிட்ட வந்து சாரி சொல்லிட்டு போயிடுங்க. இல்லைன்னா அடுத்த செகண்டே நான் யாருங்கிறத காட்ட ஆரம்பிச்சிருவேன். நான் போய் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கவே இல்லை. அந்த மினிஸ்டர் தன்னோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிச்சா. சார் ப்ளீஸ், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாமினேஷன் பேப்பரை லீக் பண்ணேன்னு சொல்லி என்னை சஸ்பெண்ட் பண்ணி என் சுய மரியாதையை அவன் டச் பண்ணான். நடு ரோட்ல எங்க வீட்டு பொண்ணுங்களை அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம நடு ராத்திரியில எங்க வீட்டுக்கு போலீஸ் அனுப்பி ட்ரக்ஸ் சொன்னாங்க. இன்னும் என்னென்ன இல்லாமோ எங்க மேல கேஸ போட்டு எங்க கௌரவத்தை அழிச்சாங்க. மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை பயமுறுத்தி நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்தி என் பொண்ணு வாழ்க்கையே நாசம் பண்ணாங்க. மினிஸ்டர் செஞ்சது தப்புன்னு சுட்டி காட்டினதுக்கு 24 மணி நேரத்துல என்னையும் என் குடும்பத்தையும் நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இந்த சிச்சுவேஷன் நமக்கு தேவைதானாமா? நாம எப்படி இருந்தோம், எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம், இது நமக்கு தேவையில்லாமா? ஏதாவது செய்யுங்கம்மா ப்ளீஸ். சார், நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வித்ட்ரா பண்ணிக்கிறேன், கொடுத்துருங்க சார். இந்த லேடிஸ் இருக்கிறாங்களே, பயந்தா முடியுங்க, தொட்டதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. தேங்க்யூ சார். சார், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு வந்துட்டு. நான் கிளாஸ்க்கு லேட்டாக வந்தா எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்? வெயில நிக்க வைப்பேன். வாத்தியாரம்மா லேட்டாக வந்தா நிக்க சொல்லு. சார் சார் ப்ளீஸ் சார் சார் நீங்க சாரிம்மா.